இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாணவரிடையே மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்குரிய பல்வகை காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அன்ரெஸ்ட், அதனுடைய ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, மன முறிவும் மன போராட்டமும் அவங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைங்க வளர்ந்துட்டே போகுது. இந்த மாதிரி காரணத்தால் பரவலாக வயது வந்த மக்களிடையே ஒரு மன முறிவு ஏற்பட்டு அந்த மன முறிவுகளே இன்றைய போராட்டங்களே உண்டாக்கக்கூடியதாக அமையுது. இரண்டாவது காரணமாக சொல்கிறது ஏழ்மை நிலை. இதுவும் பெரும்பாலான கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. அதாவது ஏழ்மையான ஒரு வாழ்க்கை தரம், வறுமை கோட்டுக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க. இதுவும் மனக்குழப்பத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. மூன்றாவதா, இளைஞர்களிடத்து காணப்படக்கூடிய வேலையில்லா திண்டாட்டமும் மனக்குழப்பத்துக்கு காரணமா சொல்றாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்து கொண்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு உத்தரவாதமும் இல்லை. மாணவர்கள் வந்து கல்வி நிறுவனங்கள்ல இருந்து வெளியே வந்த உடனே அவங்க கல்வி கற்ற ஒரு வேலை இல்லாத இளைஞர்களாக மாறிடுறாங்க. இதனால அதிகப்படியான மனக்குழப்பங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அதுக்கு அடுத்து மதிப்பு அல்லது தரம் குறைதல். மாணவர்களிடையே குழப்பம் தோன்றுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா, அவர்களது மதிப்பு வந்து குறைக்கப்படுறது. அதாவது மாணவர்கள் என்றாலும் அவருக்குரிய மதிப்பை வந்து இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்காம இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. பண நெருக்கடி பாத்தீங்கன்னா, மனிதரனுடைய நல்ல சிந்தனை வந்து அழிக்கக்கூடிய விஷயமாவது. ஒரு கெட்ட எண்ணம் வந்து அவங்களுடைய மனதுல தீய எண்ணங்கள் நிறைய விதைக்க ஆரம்பிக்குது. இதனால இன்றைய சூழ்நிலையில வாழ்க்கை நோக்கங்கள் வந்து படிப்படியா இழந்து வருது. சிறந்த வாழ்க்கை நோக்கங்கள் வந்து வெற்றிக்கு இட்டு செல்லாமல் தோல்விய தழுவக்கூடிய நிலை வந்து இன்றைய சமுதாயத்துல அதிகமா மலிந்து கிடக்கு. ஐந்தாவது காரணம் பாத்தீங்கன்னா, நம்முடைய கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். இன்றைய கல்வி திட்டத்துல அதிக குறைபாடுகள் காணப்படுது. அதுவே பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் ஒரு ஒழுக்கக்கேடான குழப்பங்களை உருவாக்குவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த கல்வி முறை தயார் செய்யறது கிடையாது. அதே மாதிரி தேசிய நோக்கங்களையும் லட்சியங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கல்வி அமைப்பு இல்ல. அறிவு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாம இந்த டிகிரி வாங்குறதுக்கு தான் இந்த கல்வி பயன்படுது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்ல, மாணவர்கள் வந்து அவங்க தெரிந்து கொண்ட உண்மையையும் செய்திகளையும் அறிவுபூர்வமா பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம மாணவர்கள் வந்து மனப்பாடம் செய்யறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மாணவர்களின் அடைவு தேர்ச்சியை தொடர்ந்து மதிப்பீடு செய்யாம இறுதி தேர்வுக்காக தயாரிக்கப்படுறாங்க. எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டை நோக்கி அவங்க போறது கிடையாது. தேர்வில் வந்து வெற்றி பெறதுக்கு அனைத்து வகையான குறுக்கு வழிகளையும் அவங்க பயன்படுத்துறாங்க. இதனால எந்த விதமான நேரிய ஊக்கமும் அவங்களுக்குள்ள வர்றது கிடையாது. சுருங்க சொல்லணும்னா, கல்வியானது மாணவர்களுக்கு திறன்களை வளர்த்து நம்பிக்கையும் உள்ளுணர்வையும் மேம்படுத்துவதாக இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக தான் மாணவர்கள்கிட்ட ஒழுக்கத்திற்கு மாறான நடவடிக்கைகள், அதாவது கிளர்ச்சி, வேலை நிறுத்தம், தேர்வுகள்ல ஆள் மாறாட்டம், காப்பி அடிக்கிறது, விடைத்தாளை மாற்றுறது போன்ற தவறான எண்ணங்கள் எழுந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய நபர்களா அவங்க மாறுறாங்க. ஆறாவதா பாத்தீங்கன்னா, ஆசிரியர் மாணவர் உறவில் இருக்கக்கூடிய மாற்றம். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா, குருகுல முறையில ஆசிரியர் வந்து சமூகத்தாலும் மாணவர்களாலும் மதிக்கப்பட்டாங்க. ஆசிரியர்களும் பரிவுடன் மாணவர்கள்கிட்ட நடந்துகிட்டாங்க. இன்றைய மாணவர் மைய கல்வியில வந்து அத்தகைய நெருக்கமான மரியாதையுடன் கூடிய உறவு வந்து மாணவர் ஆசிரியர் மத்தியில இல்ல. இது மாணவர்கள்கிட்ட ஒழுக்கக்கேடுக்கும் குழப்பத்துக்கும் காரணமா அமையுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அரசியல் குறுக்கீடுகள். நம்ம காலேஜ்ல எல்லாம் பாத்திருக்கோம், இந்த யூனியன் எலெக்ஷன் எல்லாம் நடக்கிறது, மாணவரது அரசியல் ஈடுபாடு, அதே மாதிரி அவர்களுடைய விரும்பத்தகாத நடவடிக்கைகளும் நடத்தைகளும் அரசியல்வாதிகளோட ஆதரவை பெறுது. லஞ்ச மனப்பான்மை போன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களிடத்து குழப்பத்தையும் ஒழுக்கக்கேட்டையும் விளைவிக்குது. ஏழாவதா, அரசியல் நிர்வாகம். மாணவர்களின் உரிமைகளையும் தேவைகளையும் புரிந்து கொண்டு நிறைவேற்ற முயற்சி செய்யாத பணம் பண்ணுவதையும் அதிகார பித்தும் கொண்டு அலையும் கல்வி நிர்வாகமும் மாணவர்களின் மனக்குழப்பத்தை அதிகரிக்குது. பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா கொண்டுள்ள கல்வி நிறுவனங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. அதுக்கடுத்து வகுப்பு மற்றும் இன வேறுபாடுகள். இந்தியாவில பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட சாதிங்க இனங்க இருக்குது. இதுல சிலருக்கு வந்து சலுகை தராங்க, மற்றவர்களுக்கு அந்த சலுகை பெற போராடக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. திறமைக்கு முன்னுரிமை என்பது அடிபட்டு போய் மாணவர்கள் எடுத்து ஒரு குழப்பத்தையும் விரக்தியையும் மட்டுமே ஏற்படுத்தக்கூடியதா இது அமைந்திருக்கு. நான் மேல சொன்ன
எல்லா விஷயமும் இந்த சமுதாயத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயமா இந்த காரணிகள் அனைத்தும் களையப்பட்டுச்சுன்னா மாணவர்களுடைய உளநலம் வந்து நன்கு வளர்ச்சி பெற முடியும். அடுத்ததா பொருத்தப்பாடுடைய நடத்தை, இதை வந்து இணக்கம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த கருத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு விஷயம். இயற்கை சூழ்நிலைகளுக்கு மட்டும் ஏற்ற இணக்கமான நடத்தையை வெளிப்படுத்தும் விலங்கா இருக்காம மனிதன் வந்து தன்னுடைய சமூகம் மற்றும் உள தேவைகளுக்கும் சூழ்நிலைகளின் யதார்த்த நிலைகளுக்கும் இடையே ஒரு சமரச போக்கு வந்து மேற்கொள்ள வேண்டிய சமூக பிராணியா இருக்கிறாரு. இவ்வாறு வாழ்க்கையில காணப்படும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் மனித தேவைகளுக்கும் ஏற்ப இணக்கமான முறையில நடந்து கொள்வதுதான் இந்த பொருத்தப்பாடு, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். எந்த விதமான மோசமான சூழ்நிலை வந்தாலும் அதுக்கேத்த மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதுதான் இந்த பொருத்தப்பாடு. இந்த பொருத்தப்பாட்டின வந்து இரண்டு வகையை நம்ம பார்க்கலாம். பொருத்தப்பாடு என்பது அடைவு என்று கருதுவது ஒரு நோக்கு. இந்த பார்வையின்படி பாத்தீங்கன்னா பொருத்தப்பாடு உடையவர் வந்து சமூகத்தோடு ஒட்ட ஒழுகுதல், அதாவது சமூகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது என்ற திறன்கள்ல மேம்பட்டு சிறப்புற்று இருப்பாங்க. அதே மாதிரி பொருத்தப்பாட்டினுடைய தரத்தை அறிய வந்து உளவியல் அறிஞர்கள் நான்கு முக்கிய அடிப்படைகளை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒன்னு உடல் நலம், அதுக்கடுத்து உள ஆறுதல் அல்லது அமைதி, அதுக்கப்புறம் பணிகள் திறமை, கடைசியா சமூக ஏற்பு அல்லது உடன்பாடு. அதாவது பொருத்தப்பாடுடைய நடத்தையுடையவர் பார்த்தீங்கன்னா சிறந்த உடல்நலத்தோடு இருப்பாரு, மனநோய்கள் இல்லாமல் இருப்பாரு, மனப்போராட்டம், கவலை, பதற்றம், மனச்சோர்வு, மன இறுக்கம் ஆகிய விஷயத்திலையும் அவர் இருக்க மாட்டாரு. அவர் வந்து தன்னுடைய தொழில் அல்லது பணியில வந்து திறன்மிக்கவராகவும் பிறரோடு ஒத்து செல்லக்கூடிய உடன்பாட்டை பெற்றும் திகழ்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எதுக்குமே ஒத்து போக மாட்டாங்க, அவங்க வேலையிலையும் சரியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற நபர்களை பொருத்தப்பாடு இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொருத்தப்பாடு வந்து ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்றது இரண்டாவது நோக்கு. இந்த கருத்துப்படி பாத்தீங்கன்னா உள் தேவைகளுக்கும் அவரது சூழ்நிலைகளின் வெளி தேவைக்கும் இடையே இணக்கம் காண்பதுதான் பொருத்தப்பாடு. பொருத்தப்பாடை முதல்ல வந்து அடைவு சார்ந்ததுன்னு சொல்றாங்க, இரண்டாவது கருத்துப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு செயல்பாடு சார்ந்ததா சொல்றாங்க. உள் தேவைகளுக்கும் வெளிப்புற தேவைகளுக்கும் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளால் இந்த குழப்பம் அல்லது பிரச்சனை தோன்றினால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கீழ்கண்ட மூன்று விஷயங்களை நம்ம மேற்கொள்ளலாம். ஒருவர் வந்து தனது உள் தேவைகளையோ அல்லது வெளி தேவையோ மாற்றி அமைச்சுக்கலாம். இரண்டாவதா அவர் வந்து தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை தன் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளலாம். மூணாவதா அவர் வந்து குழப்பமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு மன நுண்ணொழுங்கு அமைவுகளை வந்து அவர் கத்துக்கலாம், அதாவது தற்காப்பு நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்வதன் மூலம் இந்த ஆளுமை குன்றாமல் காத்துக்கலாம். எனவே பொருத்தப்பாடு என்பது அடைவு என்ற கருத்துப்படி பாத்தீங்கன்னா அதனை பொருத்தப்பாட்டின் பண்பு அல்லது விளைப்பு என்ன சொல்றாங்க, அது ஒரு செயல்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து தன்னுடைய புற சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எவ்வாறு இணக்கம் பெறுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேல சொன்ன தற்காப்பு நடத்தைகளை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். தற்காப்பு நடத்தைகள் பெரும்பாலோர் பாத்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய சில மனமுதிர்ச்சி, அதாவது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத இளம் பருவத்தினர் வந்து அவங்களுடைய பல்வேறு தேவைகளுக்கு இடையே எழக்கூடிய முரண்பாடுகளால் தோன்றும் ஒரு மனப்போராட்டத்தையும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய மன இருக்கும் டென்ஷனையும் சமாளிக்கிறதுக்காக சில உத்திகளை வந்து கையாளுறாங்க. இந்த உத்திகளை வந்து நம்ம தற்காப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய மனப்போராட்டங்களை அறிவின் அடிப்படையில தீர்த்து கொள்ள முடியாதவர்கள் அவங்க தங்களது மனதில் இருக்கக்கூடிய நனவெளி பகுதிக்கு அந்த விஷயத்த நசுக்கி ரெப்ரஸ் பண்ணி அதை ஒடுக்கிடுறாங்க. நமது செயல்களின் விளைவுகளை உணர்ந்தோம், நம்முடைய நடத்தையை நாமே கட்டுப்படுத்தி கொள்வது அப்படின்ற விஷயத்திலிருந்து நசுக்குதல் என்பது வந்து வேற. ஏன்னா ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அதை அப்படியே அமுக்கிறதும் வேற வேற விஷயம். அது ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி போறது இல்லைனா அந்த பிரச்சனை நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி உணர்றதெல்லாம் இந்த நசுக்குதல்ல ஒரு இயல்பான விஷயமாகும். அதே மாதிரி நாமே உணர்ந்து அதை வந்து நடக்காத மாதிரி தடை செய்யறது சப்ரஷன் இல்லைனா இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நசுக்குதல் என்பது பாத்தீங்கன்னா நம்மை அறியாமல் நமக்கு தெரியாமலேயே நிகழக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்த மாதிரி நசுக்குப்படுதால போராட்டங்களும் பிரச்சனைகளும் நனவு நிலையிலிருந்து மறைந்தாலும் அது அதனுடைய வலுவை வந்து இழக்கிறது இல்லை, அது வந்து புதைக்கப்படுது. நனவெளி நிலையிலிருந்து கொண்ட இந்த ஊக்கிகள் வந்து தனி மனிதனுக்கு ஒரு தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு நடத்தையா இருக்கு. அது என்னைக்கு வேணாலும் ஒரு பிரச்சனையா வெடிக்கலாம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா போன்ல பேசிட்டு இருக்கும் போதே ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல கிறுக்கிட்டு இருப்பாரு, அது அவர் மனசுல நசுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை காட்ட தொடங்குது. இந்த மாதிரி விஷயங்களை பிறர் பார்க்கும்போது ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும். இத்தகைய நடத்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு மேல அட்ஜஸ்ட்மெண்ட், பொருத்தப்பாடற்ற நடத்தையா தெரியுது, அல்லது தற்காப்பு நடத்தைகளா நம்ம சொல்லலாம். நனவெளி நிலையில அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து மனப்போராட்டங்களால் ஏற்படும் இந்த நடத்தையுள்ளவன் வந்து தவறான ஒரு பொருத்தப்பாட்டை பெற்றவன் அல்லது மனநலம் குன்றியவன் அப்படின்னு சொல்றாங்க.
நசுக்கப்பட்ட அனுபவங்களையும் பிரச்சனைகளையும் மீண்டும் நனவு நிலைக்கு உயர்த்தி அவற்றை பற்றிய சரியான மனப்பான்மையை தோற்றுவித்தால் இந்த பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் வந்து மறைய தொடங்கும் அப்படின்னு உளப்பகுப்பாய்வு கொள்கையினர் வந்து நிரூபித்திருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம தற்காப்பு நடத்தையின் இயல்புகளை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நனவிழி நிலையில செயல்படக்கூடிய ஒரு விளைவு தான். இதை வந்து ஓரளவு நம்ம நாமே ஏமாத்திக்கிற ஒரு முயற்சி. இது வந்து மனப்போராட்டங்களால் எழக்கூடிய மன இறுக்கம், மன முறிவு போன்ற விஷயங்களாகும். இவற்றை தவிர்க்க சில உத்திகளை நம்ம கையாளலாம். இந்த தற்காப்பு நடத்தை பார்த்தீங்கன்னா கவலை, அவமானம், குற்ற உணர்ச்சி போன்றவற்றிலிருந்து ஒருத்தரை பாதுகாக்குது. இது வந்து ஒருத்தரை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவித்து அவரது சுய கௌரவம் பாதிக்கப்படாம தப்பிக்க உதவுது. தோல்வியால் ஏற்படக்கூடிய மன அதிர்ச்சியை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஷாக் அப்சார்பர்ஸா இந்த தற்காப்பு நடத்தைகள் இருக்கு. இதனால கடும் மன இறுக்கத்தால் பாதிக்கப்பட்டு மனநோயாளியாக மாறுவதிலிருந்து தவிர்க்கப்படுது. அனைத்து தற்காப்பு நடத்தையிலும் பெரும்பாலும் ஒருவர் உண்மையை ஏதேனும் ஒரு வழியில் திரித்து கூறுவதாகத்தான் அமையும். எந்த ஒரு குறிப்பிட்ட தற்காப்பு நடத்தையும் செயல்படுது அப்படின்றது ஒருவருடைய பண்புகளையும் அந்த நேரத்தின் சூழ்நிலையை பொறுத்துதான் அமையும். அந்த நேரத்துக்கேற்ற மாதிரி தான் அவர் அந்த நடவடிக்கையை செய்கிறாரு. தற்காப்பு நடத்தையால் விளையும் ஒட்டுமொத்த விளைவால் ஒருவர் வந்து அவருடைய செயல்பாட்டை குறைப்பதோடு அவருடைய முன்னேற்றமும் முடக்கப்படுது. ஏன்னா இயல்பூக்கங்கள் வழியா உளத்துடிப்புகளை பொய்யாக்கி கொள்றதால தன்னை பற்றிய அறிவு அந்த இடத்துல குறைஞ்சிருது. இத்தகைய அறிவு தான் ஒருவரை எல்லா செயலிலும் வெற்றி பெற செய்யுது. அதனால தன்னை பற்றிய அறிவு நசுக்கப்படுறதால அவரோட முன்னேற்றம் பாதிக்கப்படுது. நாம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சமயத்துல தற்காப்பு நடத்தையை பயன்படுத்துறோம். இவற்றை குறைவாக பயன்படுத்தினால் நமது செயல்ல திருப்தியே காண முடியும், வளர்ச்சியும் நம்மளால பெற முடியும். ஆனா அதிக அளவுல பயன்படுத்தும் போது அது நம்மை பொருத்தப்பாடற்ற நடத்தையும் மனநோய் தொடங்கி இருப்பதன் அறிகுறியும் வெளிப்படுத்துறதா இருக்கு. அடுத்ததான் தற்காப்பு நடத்தைகளின் வகைகளை நம்ம பார்ப்போம். இந்த மனதில் ஏற்படக்கூடிய சிக்கலாலும் போராட்டத்தாலும் எழக்கூடிய இந்த பொருத்தப்பாடற்ற நடத்தைகளை வந்து பல்வேறு உளப்பகுப்பாளர்கள் வந்து வகைகளாக பிரிக்கிறாங்க. உளவியல் நூல்களில் ஏறக்குறைய 60 விதமான தற்காப்பு நடத்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் சில முக்கியமான நடத்தைகளை நம்ம பார்ப்போம். அதில் முதல் நடத்தை பார்த்தீங்கன்னா அகநோக்குடைமை, அதாவது இன்ட்ரோவர்ஷன். இது வந்து பிறர் கூட பழகி சமூகத்தோடு இணையாமல் தனியாகவே இருக்கிறது. வகுப்பில் சில குழந்தைகள் பார்த்தனா எப்பவுமே தனியாகவே இருப்பாங்க. இது தீவிரமாகும்போது அவங்க சமூக எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பகல் கனவு காண்றது, டே ட்ரீமிங். இது வந்து ஒடுக்கப்பட்ட அவர்களுடைய இச்சைகளை கற்பனை மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக அமையுது. பகல் கனவுல அவர் வந்து ஒரு ஹீரோவாக தோன்றுவார். இந்த பகல் கனவு வந்து இரு வகைப்படும். ஒன்றில் வந்து கனவு காண்பவர் பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டு வீரன் என திகழ்வார். இன்னொன்று தியாகி போல அவர் துன்பப்படுவார். இந்த பகல் கனவு காணல் பார்த்தீங்கன்னா எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இது தீவிரமாகி உண்மை வந்து உலக நிகழ்ச்சியிலிருந்து கனவு காண்பதை போன்று தூண்டி விடும் அளவுக்கு முற்றி போவதும் நடக்கலாம். இது வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். பகல் கனவு காண்பதே தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த கற்பனையிலிருந்து விடுபட்டு ஒரு டே டு டே லைஃபுக்கு நம்ம திருப்பி வந்துடணும். தன்னுடைய கனவுல கண்ட விஷயங்களுக்கு நிஜ வாழ்க்கையில அவருடைய எல்லா ஆற்றல் மற்றும் திறமையை வந்து ஒருங்கிணைத்து கற்பனையில கண்ட விஷயத்த அடைய முயற்சிப்பவருக்கு தான் பகல் கனவு காணுதல் வந்து ஒரு ஆக்க சிந்தனைக்கான வழியா அமையும். அதுல என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, வாய் திக்கி பேசக்கூடிய ஒருத்தர் பள்ளியில பேச்சு போட்டியில முதல் பரிசு பெற மாதிரி கனவு காணக்கூடும். அதே மாதிரி தேர்வுல எப்பவுமே குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து இறுதி தேர்வுல முதல் மதிப்பெண் பெற்று எல்லோரும் பாராட்டப்படுவது போல கனவு காண்பார். மூன்றாவது தற்காப்பு நடத்தையான புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன். இது வந்து நம்முடைய ஆசைகளையும் மனவெழுச்சிகளையும் உள சிக்கல்களையும் பிறரிடம் இருக்கிறதாகவும் அதன்படி இந்த விஷயம்லாம் நடக்கிறதாகவும் அவருடைய தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர்கள் மீது காரணம் சொல்றது தான் இந்த புறத்தெறிதல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, நடக்கிற எல்லா விஷயமே விதியினால தான் நடக்குது, அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றதும் இந்த புறத்தெறிதல் தான். எடுத்துக்காட்டா எக்ஸாமில் எல்லாருமே காப்பி அடிச்சு எழுதி தான் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு எக்ஸாமில் ஃபெயில் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காரணம் சொல்கிறது வந்து இவர் வந்து தன்னுடைய தவறையும் குறைபாட்டையும் மறைக்க முயற்சிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு மாணவர் வந்து அவருக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக 4-5 மாணவர்களை காட்டி இவங்க எல்லாரும் நாளைக்கு லீவ் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி மற்றவர்களை வைத்து தன்னுடைய வேலையை சாதிக்க நினைப்பாங்க இந்த புறத்தெறிதல் தற்காப்பு நடத்தையை கொண்டவர்கள். நான்காவதா காரணம் கற்பித்தல், ரேஷனலைசேஷன். தன்னுடைய தவறுக்கும் இயலாமைக்கும் இருக்கக்கூடிய காரணத்தை மறைச்சிட்டு சமூகத்துல ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை தேடி கண்டுபிடித்து கூறுறது தான் காரணம் கற்பித்தல், இல்லைன்னா காரணம் புனைந்துரைதல் அப்படின்னு சொல்றாங்க. நனவிலி நோக்கங்களிலிருந்து எழக்கூடிய செயல்களுக்கு பிறர் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம் வந்து நம்ம அதுக்கு கற்பித்து சொல்றோம். இது தீவிரமாகும் போது நம்மை நாமே ஏமாத்திக்கிற ஒரு நிலைமை வரும்.
நம்மளுடைய தோல்விக்கு உண்மையான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்காமலே போவோம். புறத்தெரியுதல்ல வந்து நம்மளே நாமே ஏமாத்திக்கிறோம். ஆனா இந்த காரணம் கற்பித்தல வந்து பொய் பேசுறது அதிகமா இருக்கு. இதுல நம்ம பிறரையும் ஏமாத்துறோம். கணித தேர்வுல தோத்து போன ஒரு மாணவர் வந்து அன்னைக்கு கரண்ட் கட் ஆயிருச்சு, இருட்டா இருந்ததால தேர்வை சரியா எழுதி தேர்ச்சி பெற முடியல அப்படின்னு பொய்யா ஒரு காரணத்தை புனைந்து சொல்றது வந்து இந்த காரணம் கற்பித்தல வரும். சீச்சி, இந்த பழம் புளிக்கும், அதாவது சோர் கிரேபிசம். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற நிலைமையே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகாம இருக்கிறது. இது வந்து தோல்வியிலிருந்து நம்மை நாமே தேர்த்திக்கிறதுக்காக காரணம் கற்பித்தல இருக்கக்கூடிய வகைகள். இதுல எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஏழ்மை காரணமா சாயம் போன நூல் புடவையை கட்டி கொண்டு வரும் ஒரு பெண் பாத்தீங்கன்னா, உயர் வகையில செயற்கை நூல் கொண்டு புடவைகள் தயாரிக்கிறாங்க, அதை கட்டினா தோல்வியாதி வரும். பழமையான நூல் புடவை தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு காரணம் சொல்றாங்க. ஐந்தாவதா, ஈடு செய்தல், காம்பன்சேஷன். தன்னிடம் காணப்படக்கூடிய ஒரு குறைபாட்டிற்கு ஈடு செய்யும் வகையில தன்னுடைய சக்தி முழுவதும் வேறொரு செயல செலவிட்டு வெற்றிக்காக போராடுறது, அல்லது ஒரு முறையில ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க வேறொரு விஷயத்துல அதிக அளவு ஈடுபாடு போன்றதெல்லாம் ஈடு செய்தல் ஆகும். போட்டி மனப்பான்மை அதிக அளவு வலியுறுத்தப்படும் சமுதாயத்துல இந்த ஈடு செய்தல் வந்து அதிக அளவு காணப்படும். படிப்புல பின்தங்கிய மாணவர்கள் வந்து விளையாட்டிலோ இல்ல பிற நுண்கலைகளிலோ ஈடுபடும் போது அவர்கள் அந்த விஷயத்துல முதல் தர மாணவர்களா விளங்குவாங்க. கணிதத்துல மிகவும் பின்தங்கிய ஒரு மாணவி அதை ஈடுகட்டும் வகையில தமிழ் பாடத்துல சிறந்து விளங்குவாங்க. இந்த ஈடு செய்தலுக்கு அடிப்படை காரணம் வந்து தாழ்வு உணர்ச்சின்னு தான் சொல்லணும், இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங். ஈடு செய்தல் வந்து ஓரளவு சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான், ஆனா இதை மிக அதிகமாக செய்யும் போது சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்படும் நடத்தைகளாக மாறும். அவரிடம் ஒரு ஆளுமை சமநிலைய பாதுகாக்கப்பட முடியலனா அவரிடம் ஹிஸ்டீரியா போன்ற நரம்பு தளர்ச்சி நோய் தோன்றி பிறரது கவனத்தையும் பரிவையும் பெற அவங்க முயற்சிப்பாங்க, ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆறாவது தற்காப்பு நடத்தை பாத்தீங்கன்னா, ஒன்றுதல், ஐடென்டிபிகேஷன். நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளையும் தேவைகளையும் தனது நடத்தையில வெளிப்படும் போது வேறொரு செயல்களை ரசித்தல் மூலம் ஓரளவு நிறைவு செய்யும்படி செய்தல் தான் இந்த ஒன்றுதல்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அதை மறைச்சு வேற ஒரு விஷயத்த, இல்லைன்னா அதே மாதிரி ஒரு விஷயத்த ரசிக்கிறது மாதிரி நடந்துக்கிறது, அப்படி இல்லைன்னா அதை மாதிரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்றது, அதே மாதிரி நடந்துக்கிறது. எடுத்துக்காட்டா, பள்ளி ஆசிரியர்கள்ல ஒரு பணிமூப்பு இல்லாத, ஒரு சீனியாரிட்டி இல்லாத ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் போன்று அதிகாரத்தை செலுத்தி சக ஆசிரியர்களிடமிருந்து மரியாதையை எதிர்நோக்கும் தனது ஆசையை வெளிப்படுத்த முடியாம அவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியருடைய வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்து அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறாரு. இவர் வந்து தலைமை ஆசிரியருக்கு வந்து ஒரு எடுபடியா திகழ்வாரு, அவருடைய நிழல் போல இவர் செயல்படுவார். அதே மாதிரி ஹீரோ வர்ஷிப் அப்படின்றதும் ஒரு ஒன்றுதல் தற்காப்பு நடத்தையின் கீழே தான் வருது. அதுக்கடுத்து பின்னோக்கம். இன்னைக்கு தாம் எதிர்கொண்டுள்ள ஒரு மனப்போராட்டத்திலிருந்து விடுபட ஒருத்தர் வந்து தன்னையும் அறியாம வளர்ச்சி படியிலிருந்து கீழிறங்கி ஒரு சிறு குழந்தை மாதிரி செயல்பட தொடங்குவாரு. இதை தான் நம்ம பின்னோக்கம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒருத்தரை எல்லா செயல்களிலும் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை துறையில ஏற்படக்கூடிய பிரச்சனையை மட்டும் பொறுத்துதான் எழக்கூடும். எடுத்துக்காட்டா, வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறதும், பிறரிடம் பேச மறுப்பது போன்ற குழந்தைத்தனமான செயல்களை வந்து வயது வந்தவர்களும் வெளிப்படுத்த தொடங்குறாங்க. அது மட்டும் இல்ல, தான் சொன்ன கருத்தை பங்கு பெற்ற கூட்டத்தில் ஏற்காத போது கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து, இதெல்லாம் பின்னோக்கம், ரிக்ரெஷன் அப்படின்ற தற்காப்பு நடத்தையின் கீழே வருது. அதுக்கடுத்து இடமாற்றம். ஒரு குறிப்பிட்ட ஊக்கி இல்லைன்னா ஒரு மனவெழுச்சி வந்து தன்னுடைய இயல்பான தொடர்புடைய பொருள்ல இருந்து விலகி முற்றிலும் தொடர்பில்லாத வேறொரு பொருள் அல்லது ஊக்கியின் பால் செயல்படுறது தான் இடமாற்றம் அல்லது நிலை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா, தன் மனைவி மீது கோபம் இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பறையில இருக்கக்கூடிய மாணவர் மீது அந்த கோபத்தை காட்டுறது, தன்னுடைய கணவனுடைய வசைகளுக்கு ஆளான மனைவி தன் சினத்தை வந்து அவர்கிட்ட காட்ட முடியாம குழந்தைகளை அடித்தோ இல்லைன்னா பாத்திரங்களை தூக்கி போட்டு உடைப்பதன் மூலமோ இந்த கோபத்தை அவங்க தணிச்சுக்கிறாங்க. இது வந்து ஒருத்தருக்காக வேற ஒருத்தரை பலிக்கடா ஆக்குற ஒரு விஷயமாகும், ஸ்கேப் கோட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் ஒரு தற்காப்பு நடத்தையின் கீழே வருது. ஒன்பதாவது வகை பாத்தீங்கன்னா, மடைமாற்றம், சப்ளிமேஷன். இயல்புக்கத்தின் வழியா ஏற்படக்கூடிய மனவெழுச்சிகளையும் ஊக்கிகளையும் சமூகத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில நிறைவேற்றிக் கொள்ற வழி இல்லாத சூழ்நிலையில மன இறுக்கமும் மன முறிவும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பதில் அந்த ஊக்கிகள் அனைத்தையும் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர் ஊக்கிகளாக மாற்றுறதுதான் மடைமாற்றம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா, அதீத பாலுணர்வை பாத்தீங்கன்னா, சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளான கவிதை ஏற்றுதல், சிற்பம் வடித்தல், ஓவியம் வரைதல் போன்ற ஆக்கப்பூர்வமான நுண்கலைக்கு திசை திருப்பி விடுறது. குழந்தை பேரு இல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அழகற்ற இல்லைன்னா வேற எதுவும் காரணங்களால திருமணம் செய்து கொள்ள முடியாத பெண் பாத்தீங்கன்னா அதற்கு மாற்றா பிறருக்கு
துண்டாற்றும் வகையில சமூக சேவகி, மருத்துவ பணிப்பெண் போன்ற பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக திகழ்வாங்க. ஆல்போர்டின் அவருடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா, மடைமாற்றம் ஒருவரிடத்து உள்ள சமூக எதிர்உணர்வு மனவெழுச்சிகளை சமூகம் ஏற்கும் நல்வழியில திருப்பி அதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பண்பை கொண்டிருக்கு. 10வது வகையான தற்காப்பு நடத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்வாங்குதல், விட்ராவல், மன முறிவு இல்லைனா தோல்வியை உட்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவர் விலகி கொள்ளும் முறையை வந்து பின்வாங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத்தகைய இக்கட்டான கடினமான சூழ்நிலையிலிருந்து பின்வாங்கிக்கிறது இல்லைனா தானே பாதுகாப்பை தேடிக்கொள்வது போன்ற வேலையில அவங்க ஈடுபடுவாங்க. சில நேரங்களில் ஒருவர் தன்னுடைய வேலையில ஆர்வம் காட்டாமல் இருக்கும் போது அதனை எந்த வழியிலாவது தவிர்த்து ஒதுங்கி கொள்ள முனைவாரு. இது வந்து அந்த வேலையிலிருந்து பின்வாங்கலுக்கு ஒப்பான ஒரு விஷயம். ஒரு மாணவர் வந்து தேர்வுக்கு நன்றாக படித்து தயார் செய்து கொள்ளாத நிலையில தேர்வுக்கே செல்லாம தோல்வி அடைவதிலிருந்து தவிர்த்து பின்வாங்குறாரு. இந்த சூழ்நிலையில அவர் தேர்வுக்கு செல்லவில்லை என்றும் சென்றிருந்தால் நல்ல மார்க் நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. போட்டியில தான் வெற்றி பெற்ற வாய்ப்பு குறைவு அப்படின்னு நினைக்கிற விளையாட்டு வீரர் வந்து காயம் அல்லது சுளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி போட்டியிலிருந்து விலகிக்கிறார். சரி நண்பர்களே, இந்த யூனிட்டோட அடுத்த பகுதிகளை வரக்கூடிய ஆடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info